ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் குபிமாஸ் லைவ். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது தான், என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட் 1 பார்த்து உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்ட் 2 தான். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா, இந்த வீடியோவில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியே இல்லாதவங்களுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. மற்றபடி வேறு எந்த விளம்பரத்துக்காகவும் நான் இதை எடுக்கலை. ஸோ ரொம்ப 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 சந்தோஷங்க, நிஜமாகவே சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்ச உதவியே இல்லாதவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன், அதுக்கான கிடைக்கிற சந்தோஷமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அந்த சந்தோஷத்தை ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, நிஜமாகவே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அன்றைக்கி டேலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்ட் ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஹெல்ப் தான். ஸோ என்னால் முடிஞ்ச, நான் அதை ரொம்ப பெரிய அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணல, ரொம்ப சின்ன ஹெல்ப்பு தான். ஏதோ என்னால் முடிஞ்சதை, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணணும் எங்கள் ஃபேமிலியாக. கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த இதை நான் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ மூலமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் அதிகமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாகவும் இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஸ்டெடி ஆகணும் ஃபஸ்ட்டு. நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு பொசிஷனில் இருந்தால் தானே கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெடி ஆனால் தான் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ணலாங்க. நீங்களும் நீ உங்கள் எல்லாருக்கும் கூட ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும்ட்டு, ஆனால் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இல்லாமல் இருந்திருக்கோம். ஸோ ஒரு ஐடியாவாக கூட இருக்கட்டும், ஒரு நாங்கள் ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருக்கட்டும், இப்படி கூட பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த வீடியோ இருக்கும் கண்டிப்பாக. நீங்களும் பண்ணுவீங்க, பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க, உங்களால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்படி என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா, வீடியோவில் போய் பாருங்கள். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 50 பேர்த்துக்கு 40 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். முடிஞ்சால் கொடுக்குறத வந்து நாங்கள் வீடியோ போடுறோம். சாரி, இது எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். இந்த டைம் என்னால் கோயிலுக்கு போய் நிறைய வேலை இருந்ததுனால, கோயிலுக்கெலாம் போனதுனால என்னால் அதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியல. அந்த வீடியோ உங்களுக்கு நான் இன்னொரு நாள் போடுறேன், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். வெஜிடபிள் பிரியாணி அண்டு தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிலாம் ரெடி பண்ணியாச்சு, அதை பேக் பண்ணிக்கிட்டுருக்கோம். பேக் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:00 ஆகுது. ஒரு 1:30 கூட போய் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நாங்கள் எதாவது சேர்ந்து பேக் பண்ணிவிட்டு போய் கொடுக்குறோம். அது கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி கொடுக்கணும். சூடாக இருக்குது, சாப்பிடுங்க. தண்ணி தான் போய் வாங்கிட்டோம். தம்பிக்கு பதிலாக பாப்பா தான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. தம்பி வந்து தூங்கிட்டான் காலைல நேரமாக இருந்ததுனால. ரெண்டாவது தம்பி ரொம்ப சின்ன குழந்தைன்றதுனால நாங்கள் பாப்பாவை வச்சு கொடுத்துட்ருந்தோம் எல்லாருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக நிறையா பேருக்கு கொடுத்தோம். ஸோ எல்லாரையும் எங்களால் வீடியோ எடுக்க முடில. ஒரு சில இடத்துல மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். இந்த தண்ணி பாட்டில் கொடு. பாப்பா ஃபுல் செக்யூராக தான் வந்தா, அதாவது மாஸ்க்கு க்ளவுஸு எல்லாம் போட்டிருந்தா. ஸோ ரொம்ப சேஃபாக தான் அவளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். நான் பாப்பா கிட்ட தம்பிக்கு பிறந்தநாள்னு சொல்லி கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவளும் அதே போல் எல்லாருக்கிட்டேயும் என் தம்பிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் கொடுத்துட்ருந்தா. ஸோ அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, எதுக்காக திடீர்னு வந்து சாப்பாடு கொடுக்குறோம் தெரியாமல் ஒரு சில நினைப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் சொல்லி சொல்லி கொடுத்துட்ருந்தோம்.
அன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு சில நிறைய இடத்துல நிறைய பேர் இல்லை அதிகமாக. ஸோ நாங்கள் தேடி தேடி தான் போய் கொடுத்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு காட்டியிருக்கோம். அவ்வளோதான். போட்டு Yeah.